எல்லோருக்குமே வணக்கங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பழம்பெரும் நடிகர் திரு சிவகுமார் அவர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி அவருடைய 81வது பிறந்தநாள். வாழ்த்துவதற்கு வயதில்லை என்றாலும் அவர் பல்லாண்டு இன்னும் பல்லாண்டு வாழணும்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். உண்மையிலேங்க, ஒரு திரைத்துறையில் ஒரு நல்ல மனுஷன் பார்த்திங்கன்னா சிவகுமார் சாரை சொல்லலாம். ஆனால் இடையில அவரை பற்றி செல்ஃபி எடுக்கும்போது ஒரு ரசிகர் அடித்தார், ஒரு கோவப்பட்டுட்டாருன்னு சொல்லிட்டு சில வீடியோக்கள்லாம் வந்திருக்கும், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு பொது இடத்துல ஒரு பர்மிஷன் கேட்டு எடுத்துருக்கலாம். ஆனால் அவர் ஒரு ஷார்ட் டெம்பராக இருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் ரொம்பவே நல்லவர்னே சொல்லலாம். அவருடைய ஆரம்ப கட்டங்கள்லாம் ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சுன்னே சொல்லலாம். 1965 காக்கும் கரங்கள் என்கிற படத்தில் தாங்க அறிமுகமாகிருக்கார். 36 அவருடைய சினிமா ஜேர்னி இருந்திருக்குன்னே சொல்லலாம். 2001 பூவெல்லாம் உன்வாசம், அதான் அவர் நடித்த கடைசி படம். அதுக்கப்புறம் அவர் நடிக்கவே இல்லை. அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துமே பார்த்திங்கன்னா நிறைய படங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எல்லாத்துலேயுமே சரி அவர் திருப்தி அடையக்கூடியவர். போதுங்கிற பணம், அவர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பணம் காசெல்லாம் சீரியலில் தான் சம்பாதிச்சாரே தவிர, அதாவது சித்தி சீரியலில் நடித்து தான் கார் வாங்கியிருக்காரு. முதன் முதலாக பெருசாக பெரிய நடிகர்கள் மாதிரி நிறைய சம்பாதிக்கலாம் போதும் என்கிற மனம் அவருக்கு இருந்துச்சு. 2 ஒரு பொண்ணும் இருக்குது. பசங்களை உண்மையிலே திறம்பட வளர்த்துருக்காரு. அதுவும் சூர்யா சார்லாம் ரொம்ப ஒரு நல்ல குணத்தோடு கொடுத்து வளர்த்துருக்காரு. அது மிகப்பெரிய விஷயம். இவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஓவியரும் கொடுங்க, அவ்வளோ ஒரு ஓவியத்தெல்லாம் தத்ரூபமாக வரையக்கூடியவர், ரொம்ப சிறப்பாக வரைவர். அவருடைய ஓவியங்கள்லாம் அவ்வளோ கண்காட்சியெலாம் வச்சுருக்காரு. ரொம்ப ஒரு நல்ல மனுஷன். சினிமாவில் பார்த்திங்கன்னா எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர். ஒரு டீ காஃபி கூட குடிக்க மாட்டார். சிகரெட் மது எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவருடைய 16 இப்போ வரைக்குமே யோகாசனம் செஞ்சுருக்காரு. இது பதாதுன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம் மகாபாரதத்தை மனப்பாடம் பண்ணி அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா திறம்பட சொல்லியிருக்காரு, அதே பார்க்காம சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். 81 அதுவும் நிறைய மக்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம். சிவகுமார் சார் வயசில் நம்மலாம் இவ்வளோ ஹெல்த்தியாக இவ்வளோ ஆரோக்கியமாக இருப்போமாங்கிறது கேள்விக்குறி தாங்க. மனுஷனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா நீராகாரம் தான் குடிப்பார், யோகாசனம் பண்ணுவார். அதுவும் அவர் வயசுலாம் இவ்வளோ பெரிய ஞாபக சக்தியோடு இருக்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயங்க. அதுவும் ராமாயணம் மகாபாரதம் போன்ற மிகப்பெரிய ஒரு இதிகாசத்தை, அதுவும் அத்தனை பேர் எதிர்க்க வந்து அந்த ஒரு மிகப்பெரிய மேடையில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம். அதுவும் ஓவியத்தை வந்து அவ்வளோ தத்ரூபமாக வரைவார். இந்த அளவுக்கு டேலண்ட் உள்ள பழைய நடிகர்கள் பார்த்திங்கன்னா அபூர்வம் தான் சொல்லலாம். நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. சின்ன திரையிலையும் பார்த்திங்கன்னா நல்ல ஃபேமஸாக நடிச்சிருந்தார். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருந்தார், ஒரு 5 தான் நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். 2005 அப்புறம் சின்ன திரைக்கும் முழுக்க போட்டுட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தார். நிறைய மேடை நிகழ்ச்சிகளில் அவ்வளோ தன்னம்பிக்கையாக பேசக்கூடிய மனிதருங்க. 1979 அப்புறம் பார்த்திங்கன்னா கல்வி அறக்கட்டளையும் ஏற்படுத்தி நிறைய பேருக்கு வந்து உதவியும் செஞ்சுருக்காரு. அவருடைய சிறப்பான பணியை தான் அவருடைய மகன் சூர்யா வந்து அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா நிறைய மாணவ செல்வங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நம்ம அப்துல் கலாம் சாரையும் பேட்டியெலாம் எடுத்திருக்காரு. உண்மையிலைங்க, ஒரு நல்ல திறமையான பன்முக கலைஞர், நல்ல மனசுக்கார். ஆனால் அவர் வந்து பொது வெளியில் வந்து கொஞ்சம் கோவப்படுவார். கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் சாதி பற்று இருந்தாலும் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண்ணை தன் மகனுக்கு திருமணம் செய்திருக்காரு. இப்போலாம் பார்த்திங்கன்னா சமத்துவம் உண்டாமல் பேசுவார். நல்ல மனிதருங்க. அவர் மிகப்பெரிய எல்லையை தொட்டிருக்காரு. ஆனால் இப்போவும் பார்த்திங்கன்னா நல்ல குணத்தோடு சிறப்பாக இருக்கார். அவர் இன்னும் பல புகழை பெற்று பல்லாண்டு வாழ நௌஷாத் விலாக் சார்பாக வாழ்த்துக்கிறோம். நீங்களும் உங்கள் வாழ்த்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நிறைய சினிமா விஷயங்களை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.